Hi friends, welcome to Little Miss Gallery. இந்த வாரம் நம்ம ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது ஒரு சாரீல மேக் பண்ண ஃப்ராக் தான். இந்த தடவை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கலாமாங்க. இது பாருங்கள், ஒரு சாரீல மூணு விதமான கலர் இருக்குது. அதில் முந்தி சைடில் மட்டும் இந்த அளவுக்கு நிறைய புட்டா புட்டாவாக டிசைன் இருக்குது. அப்புறம் சாரீல ஒரு பாதிக்கு மேலே நிறைய பெரிய பார்டர்ஸ் இருந்துச்சு. இந்த முந்தி சைடு மட்டும் நம்ம வந்து பாட்டமில் வர்ற கோட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மற்றதை எப்பயும் போல் நம்ம ஃப்ராக் தைச்சுக்க போகிறோம். இது பாருங்கள், இந்த முந்தி ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்குது. இதை நம்ம மடித்து போட்டு கோட்டாக மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் வெட்டி எடுத்துட்டேன். வெட்டினதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. நான் மேக் பண்ண பாதியிலேயே உங்களுக்கு சரி காட்டலாம்னு தோணுச்சு. ஸோ இப்போ தான் நான் வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு கட்டிங் மேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது மாதிரியும் போஸ்ட் பண்ணுறேன், போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேக் பார்ட்டு சிம்பிளாக தான் இருக்குது. பேக்கில் ஒன்றும் டிசைன் எதுவும் பண்ணிக்கல. அடுத்தது பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டில் இன்விசிபிள் பீடிங்ஸ் ஜிப் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பிரின்சஸ் கட் மாடலில் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு ப்ளெயினாக இருக்கும். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வரும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கிறோன்னு. இதில் ரெண்டு ஜிப்பு வைக்கும்போது பிரின்சஸ் கட் போலவும் தெரியும். அதுவே இன்விசிபிளாக ஜிப்ஸும் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு காட்டுறேன். ஸ்லீவ்ஸும் ரெடியாக இருக்குது. எல்லாமே வெறும் ப்ளைனாக தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணல. திடீர்னு காட்டலான்னு தோணுச்சு, அதனால் போட்டிருக்கேன். இந்த ஸ்லீவ்ஸ்லலாம் இனி வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பாட்டமு நார்மலாக அம்பர்லா கட்டிங் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஐடியாவை உங்களுக்கு சொன்னால் யூஸ் பண்ணிக்குவீங்கன்னு நினச்சி தான் நான் போட்டிருக்கேன். இன்விசிபிள் ஃபீடிங் ஜிப்ஸு ப்ளஸ் பாட்டமில் கோட் மாடல் போட்டிருக்க மாதிரியான ஒரு ஃப்ராகு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஜிப்பு, செகண்ட் ஜிப்பு. கண்டிப்பாக இது ஃபீடிங் மதருக்கு நல்லா யூஸ் ஆகியிருக்கும். இது மாதிரி நீங்கள் இதுக்கு வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஹோம்மேடில் இந்த மாதிரி தைச்சி கொடுக்குறக்கு ஆள் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? இங்கே கண்டிப்பாக அந்த மாதிரி தைச்சி கொடுக்குறோம். உங்கள் டெய்லர்ட்டையும் இதே மாதிரி கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பார்க்க பார்க்க ஒவ்வொரு ஐடியாஸும் நிறையா உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டிப்ஸும் வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட் பாட்டமில் கோட் இப்படி தான் வச்சு ரெடி பண்ணணும். தைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கோட்டு போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ராகு சாதாரண ஒரு சாரீ தானேன்னு நினச்ச ஒரு சிம்பிள் சாரீ இவ்வளோ கிராண்டான ஒரு ஃப்ராகாக மாறி இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற டெய்லர்ட்டு இது மாதிரி ஐடியாஸ் சொன்னீங்கன்னா பண்ணி தருவாங்க. இல்லைன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் ஸ்டிச்சிங் மேக்கிங் வீடியோஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.